மனுஷன்றதா மானத்தோட வாழணும். உழைத்து வாழணும்னு பெரியவங்க எதுக்காக சொல்லிருக்காங்க? உனக்குலாம் அது எங்க புரிய போகுது? உன்ன மாதிரி நான் பொறுப்புல வாழ்ந்துருந்தா இந்த பெட்டி, இந்த வண்டி, அந்த கழுத இவ்வளவு சொத்துக்கு நான் எப்படி அதிபதி ஆக முடியும்? இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில பிறந்தவன் ஒயிட்டு பார்த்தா பாமா இருக்கு. தாமோட்டை விட்டு தரச்சிட்டாங்க. பாலு நீ இங்கே தங்கிங்க, போனா போது வேலை போட்டு கொடுக்க. பட் ஒன் திங், என்கிட்ட வேலை செய்யறதுன்னா சில கண்டிஷன்லாம் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன், அமுக்கி விடுங்க, நல்லா அமுக்குங்க. பட்டு போன்ற மேனிக்கல. நோடிய ஃபூல் கோபால், பாத்து வாஷ் பண்ணு, ஸ்கின் பாயலட போகுது. மூணு பேபிஸ் ஆஸ்திரேலியா இருந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா? நான் சன்ஸ் கமான் கேர்ள்ஸ் கேரியர் ஊற்றி. கண்டிஷன் நம்பர் டூ, இன்னும் ரெண்டு துணி கூட நீ துவைக்கல. கண்டிஷன் நம்பர் த்ரீ, கோபால் என்ன இப்படி பார்த்து நிக்கிற? மூணு பேபிஸ் கேட் பண்ணு. யா கேட்ச், இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ். நான் ஆந்திரா பேபிஸ் நினைச்சேன். இந்த பேபிஸ் நீங்க கேட்ச் பண்ணீங்க. காமன் யா கையா கையா கேட்ச் பண்ணு. இங்க வா, இந்த பத்திரத்துல எல்லா கண்டிஷன் இருக்கு. உன்னை அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன். பிஎஃப், இஎஸ்ஐ, பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சல்ல இருக்கு. இதுல ஒரு கையில் போடு. என்னது நீ கைநாட்டா? இல்ல, இந்த கன்சர்ன்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும். அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது, டை கட்டுறது, இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது. நீங்க பாக்காதீங்க. என்ன சொன்னீங்க? எங்க சித்தப்பா நாளனா எத்தனாத்த இலசில போடுவாரோ? ஐயோ, உங்க சித்தப்பா கோடிக்கணக்கில் போடுவாரு. இந்த அட்வான்ஸ் இது நம்ம கன்சர்ன் கொடுக்குற யூனிஃபார்ம் பொறுப்போடாரு. நல்லா இரு. என்னது தூம் பண்ணுங்க சார்? நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூம் பண்ணுங்க சார்? நல்ல நல்ல சகனம் வச்ச.